Soldate, tadegalai paathe. உலகின் வலிமை மிக்க நாடுகளோட ஒன்றாக கருதப்படும் ரஷ்யாவிற்கு எதிராக துணிச்சலாக நின்று உங்களை பார்த்து நாங்கள் பயந்து ஓடி போக போகிறது இல்லை, இங்கே தான் நிற்க போகிறோம், எங்கள் நாட்டுக்காக நாங்கள் போராட போகிறோம், நீங்கள் எங்களை தாக்குனா எங்கள் முகத்தை தான் பார்ப்பீங்க, முதுக கிடையாது அப்படின்னு தில்லாக பேசியிருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கீ. ரஷ்ய அதிபர் புடினை போல வாழ்நாள் அதிபர் அல்ல, அவருடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு காமெடியனாக தன்னோட வாழ்க்கை தொடங்கிய ஜெலன்ஸ்கீ 2015 ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடித்தாரு. சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற அந்த தொடரில் வரலாற்று ஆசிரியராக பணி செய்து வந்த ஒருவர் உக்ரைன் அரசின் ஊழலுக்கு எதிராக வெளியிட்ட ஒரு வீடியோ வைரலாக அதன் காரணமாக நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதாக அதோட கதை அமைந்திருக்கும். அப்படி அந்த தொலைக்காட்சி தொடரில் உக்ரைன் அதிபராக நடித்த ஜெலன்ஸ்கீ அந்த தொடர் மிகப்பெரிய வரவேற்பை பெற 2018 அந்த தொலைக்காட்சி தொடரின் பெயரிலேயே சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார். உக்ரைன் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட அவர் முடிவு செய்த பொழுதே பல்வேறு ஊடகங்களும் அவர் நிச்சயம் அதிபர் ஆவார் அப்படின்னு கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க. அதே போல 2019 May 20 உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கீ போலந்து அதிபர் முதல் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான், அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் என பல்வேறு தலைவர்கள் ஜெலன்ஸ்கீக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கீ திருமணமாகி ஒரு மகனும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இப்பொழுது ஒரு ரகசியமான இடத்துல பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு காமெடியனாக நடிகராக வாழ்க்கையை தொடங்கி மிக குறுகிய காலத்தில் மக்கள் மனதில் ஒரு தலைவனாக இடம்பெற்று இன்று தில்லாக ரஷ்ய அதிபருக்கே சவால் விடும் ஜெலன்ஸ்கீயை குறித்த விஷயங்கள் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது. வாழ்ந்தாலும் இந்த மண்ணில் தான் வாழ்வோம், வீழ்ந்தாலும் இந்த மண்ணில் தான் வாழ்வோம், எங்கள் நாட்டுக்காகவும் எங்களுடைய நாட்டு மக்களுக்காகவும் போராடுவோம் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்க ஜெலன்ஸ்கீயோட முடிவு பலராலும் பாராட்டப்பட்டு வருது. ஜெலன்ஸ்கீயோட வாழ்க்கை வரலாறு குறித்தும் அவர் எடுத்திருக்க இந்த முடிவுகள் குறித்தும் உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தடைகளை பார்த்து